சர்வதேச விமான சேவைகள் குறித்த முக்கிய அறிவிப்புகள் கொரோனா பரவல் காரணமாக இந்தியா இடையே விமான போக்குவரத்தானது தெரிவிக்கப்பட்டுள்ளது சனிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி நான்கு இரவு பதினோரு ஐம்பத்தோரு மணி முதல் இந்த தடை துவங்க இருக்கிறது கடைசி பதினான்கு நாட்களுக்குள் இந்தியா வழியாக பயணம் செய்த யாரும் அமிரகத்தின் எந்த ஒரு வழியாகவும் பயணிக்க தடை விதிக்கப்படுவதாக அமீரக அரசு அறிவித்துள்ளது அமீரக குடிமக்கள் ராஜாங்க அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் ஆகியோருக்கு இதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது மேலும் அமீரகத்திலிருந்து இந்தியா செல்லும் விமானங்கள் வழக்கம்போல் இயங்கும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் நமது ஆசிரியர் குழு பரிசோதித்து பார்த்ததில் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அமீரகத்திலிருந்து இந்தியா செல்ல எமிரேட்ஸ் எத்திகாட்ஸ் ஃபிளைடுவாய் ஏரேபியா ஆகிய விமான நிறுவனங்களின் இணையதளத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது கொரோனா வைரஸ் காரணமாக இந்தியாவிலிருந்து வருபவர்களுக்கு ஒன்பது நாடுகள் தடை விதித்துள்ளது இதன் காரணமாக ஐக்கியரபு அமீரகமும் அறிவித்துள்ளது மேலும் இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் பயணிக்க தேதி முதல் தற்காலிக தடை அறிவித்ததை தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் இருந்து இந்தியாவிலிருந்து அமீரகம் பயணிப்பதற்கான டிக்கெட் முன்பதிவு செய்ய பயணிகளிடையே கடும் போட்டி நிலவி வருகிறது மேலும் நேற்று இந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து இரவோடு இரவாக தொன்னூறு சதவீதத்திற்கும் மேலான விமான டிக்கெட்டுகள் விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது இந்தியாவை சேர்ந்த விமான நிறுவனமான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனத்தின் வலைதளமானது நேற்று முதல் உலகளாவிய செயலிழப்பை சந்தித்துள்ளது விரைவில் இந்த பிரச்சினை சரி செய்யப்படும் என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது மதுரையிலிருந்து துபாய்க்கு பயணிகளை ஏற்றி செல்லும் விமான நிறுவனமான ஸ்பைஸ் ஜெட் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி மதுரையிலிருந்து துபாய்க்கு பயணிக்க ஏறக்குறைய ஒரு லட்சம் ரூபாயை விமான டிக்கெட் விலையாக நிர்ணயித்துள்ளது அபுதாபியை மையமாக கொண்டு இயங்கும் எத்திகாட்ஸ் ஏர்வேஸ் இருபத்தி நான்காம் தேதி சென்னையிலிருந்து அபுதாபி பயணிக்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை கட்டணமாக நிர்ணயித்துள்ளது மேலும் ஷார்ஜாவில் இயங்கி வரும் ஏர் அரேபியா விமானத்தில் விமான டிக்கெட்டுகளை அனைத்தும் விற்று தீர்ந்துவிட்டதாக கூறப்பட்டுள்ளது இத்தகைய சூழ்நிலையில் இந்தியாவிலிருந்து அமீரகம் பயணிக்க முடிவு செய்தவர்கள் மற்றும் விடுமுறைக்காக அமீரகத்திலிருந்து இந்தியா சென்றவர்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பத்து நாட்கள் தற்காலிக தடைக்கு பிறகாவது மீண்டும் இந்தியாவிலிருந்து விமானங்கள் சேவை இயக்கப்படுமா அல்லது இந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்குமா என்ற அச்சத்திலேயே அனைவரும் உள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்